ஹலோ, ஸ்டோரி டைம் வந்தாச்சு. நம்ம இன்றைக்கி ஒரு மேஜிக் மேனோட கதை கேட்க போகிறோம், சரியா? ஒரு ஊரில் ஒரு மேஜிக் மேன் இருந்தார். அந்த மேஜிக் மேன் இருக்குல்ல, அவர்கிட்ட நிறைய பவர் இருந்தது. நிறைய பவர்னால் என்ன தெரியுமா பண்ணுவார், பழம்லாம் இருக்குல்ல மரத்தில், அதில் இருந்துட்டு அதுவே அவங்க வீட்டுக்கு வர வச்சுடுவார். அப்புறம் வந்துட்டு மறைஞ்சிடுவார், மறைஞ்சு வேறு வேறு இடத்துக்கு போவார். அப்புறம் பேர்ட்ஸ் கூட, அனிமல்ஸ் கூடலாம் பேசுவார். இந்த மாதிரி நிறைய மேஜிக் தெரியும், சரியா? அந்த மேஜிக் மேன் இருக்கார்ல, ஒரு நாள் அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். யோசிச்சுட்டே இருக்கும்போது அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்தது. என்ன தெரியுமா, நம்ம ராஜா கூட போய் நம்ம சாப்பாடு சாப்பிட்ணும். அப்போ வந்துட்டு அப்படி நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு. நம்ம இந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம போயிட்டு இன்கேஸ் நமக்கு யாராவது ஒரு பெரிய ஆள் கூட நமக்கு லஞ்ச் சாப்பிட்ணும், டின்னர் சாப்பிட்ணும் ஆசை வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மம்மி டேடிக்கிட்ட சொல்லுவோம். அப்புறம் அவங்கக்கிட்ட போய் கேட்போம், அவங்க ஓகே சொன்னாங்கன்னா அவங்க கூட டின்னர் சாப்பிடுவோம். அந்த மாதிரி தானே பண்ணுவோம், அதுதானே குட் பாய்ஸ் குட் கேர்ள்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மேஜிக் மேன் என்ன தெரியுமா பண்ணார், நான் தான் யாருக்குமே தெரியாமல் போக முடியுமே, அப்படியே நான் பெர்மிஷன்லாம் கேட்கணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு போயிட்டு இந்த ராஜா சாப்பிடுவார்ல அந்த இடத்துக்கு அப்படியே தூவாக போடுறாரு. போயிட்டு ராஜா சாப்பிட உட்காரும்போது நைஸாக அவர் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாரு. அவர் தான் மறைஞ்சு போயிருக்காருல, யாருக்குமே தெரியல அவர் அங்கே உட்காந்துருக்கிறதே. ராஜா சாப்பிடும்போது அப்படியே ராஜா தட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றாரு. அப்படி செம்ம டெலிஷியஸாக இருக்குப்பா, செம்ம சூப்பராக இருக்குது. சிக்கன்லாம் வைக்கிறாங்க, ஐயோ எச்சூர்தான் இருக்குது. செம்ம எடுத்து சாப்பிட்றாரு. பிரியாணிலாம் வைக்கிறாங்க, அப்புறம் வித விதமான ரைஸ்லாம் வைக்கிறாங்க, ஜூஸ்லாம் வைக்கிறாங்க. எல்லாம் அப்படியே ஃபுல் கட்டு கட்டிடுறாரு இந்த மேஜிக் மேனு, சரியா? சாப்பிட்டுட்டு அப்புறமா என்ன ஆகுது தெரியுமா, எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ராணிலாம் பார்க்குறாங்க, மந்திரிலாம் பார்க்குறாங்க, என்ன இவர் இவ்வளோ சாப்பிட்றாரு திடீர்னு அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் அடுத்த நாளும் பார்க்குறாங்களா, அடுத்த நாளும் இந்த மேஜிக் மேன் சும்மா இருக்க வேண்டியது தானே, அடுத்த நாளும் வந்துடுறாருப்பா. வந்துட்டு அடுத்த நாள் இந்த மாதிரி சாப்பிட்றா, அவ்வளோதான் என் டவுட் வந்துச்சு எல்லாருக்குமே, என்னமோ தப்பாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. இந்த மாதிரி ரெகுலராக இல்லாமல் திடீர்னு ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் நம்மளாம் நினைப்போம்ல, என்ன இது நார்மலாக இருக்க மாதிரி இல்லையா, எப்படிலாம் நினைப்போம் தானே நம்மளாம். அந்த மாதிரி ராணிக்கு மந்திரிக்கு எல்லாருக்குமே டவுட் வந்துச்சு. உடனே இந்த மந்திரி உடனே ஃப்ளாஷ் மாதிரி ஒரு ஐடியா சொல்கிறாருப்பா. என்ன தெரியுமா, ராணிக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஃபேன்லாம் போடாதீங்க, காற்றுலாம் விசிறாதீங்க, ராஜா வந்து ஸ்வெட் ஆகட்டும், நல்லா ஃபுட்டு வந்துட்டு நல்லா வந்து ரொம்ப சுட சுட கொடுங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. நல்லா புழுக்கத்தில் உட்காந்து சாப்பிட வைக்கிறாங்களா. சாப்பிட்டு வச்சோடனே வேர்க்கும் தானே நமக்கு, ரொம்ப காற்றே இல்லை நமக்கு, பயங்கரமாக வேர்க்கும் தானே. அந்த மாதிரி ராஜாவுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடுது. கொட்ட ஆரம்பிச்சோன்னா அந்த பக்கத்தில் மேஜிக் மேன் இருக்கார்ல, அவருக்கும் வேர்க்குது. சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு மனுஷனே இல்லாமல் அந்த இடத்துல வேர்க்குமா, அப்படி வேர்க்க ஆரம்பிச்சோன்னா அவள் தான் அவரோட மேஜிக் பவர்லாம் போயிடுச்சா, அவரோட நிஜம் உருவம் வந்துச்சு. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு, யா நீ எப்படியா உள்ளே வந்த அப்படி சொல்லிட்டு. அப்புறம் மேஜிக் மேனுக்கு ரொம்ப பேட் ஃபீல் ஆயிடுச்சு. நம்ம தப்பு பண்ணி கண்டுபிடிச்சிட்டா நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் தானே, அந்த மாதிரி மேஜிக் மேனுக்கு அப்படி ஆயிடுச்சு. நம்ம தப்பு பண்ணிட்டு கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஒன்று என்ன பண்ணணும், இல்லை இல்லை சொல்லக்கூடாது, ஆமாம் சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தப்பு பண்ணாமல் இருந்துக்கணும் தானே. அதே மாதிரி தான் மேஜிக் மேனும் பண்ணுறாரு. ராஜா ஐம் சாரி, நான் உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன், எனக்கு கேட்க ரொம்ப பயமாக இருந்தது, அதனால் நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் ராஜா, இனிமேல் நான் பண்ணவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சாரி கேட்குறாரா. நம்ம அந்த மாதிரி சாரி கேட்டால் நம்ம மம்மி டேடி என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே இனிமேல் தப்பு பண்ணக்கூடாது, குட் பாயாக இருந்துக்க சொல்லுவாங்க தானே. அந்த மாதிரி தான் ராஜாவும் சொல்கிறாரு, சரி ஓகே மேஜிக் மேன், நீ ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டு ஆசைப்பட்டு இனிமேல் அந்த மாதிரி பண்ணக்கூடாது சரியா அப்படி சொல்லிட்டு அவர் தனியாக ஒரு ஸ்பெஷல் விருந்தே வைக்கிறாரு. ஓகேவா, இல்லை நம்ம என்ன கற்றுக்கணும், நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு ஏதாவது ஆசை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு பெர்மிஷன் கேட்கணும், நான் இது பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்களே அவங்கள்ட்ட அவங்க ஓகே சொல்கிற வரைக்கும் பெர்மிஷன் கேட்கணும். ஓகேவா, இன்கேஸ் நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தப்பு பண்ணிட்டா நமக்கு தோணும், நமக்கு தெரியும் தானே நம்ம தப்பு பண்ணுறோன்ட்டு, அப்போ போயிட்டு நம்ம சாரி கேட்டுருணும். ஓகேவா, சாரி நான் இப்படி பண்ணிட்டேன், இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தீங்க, மம்மிக்கிட்ட டேடிக்கிட்ட சொல்லாமல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓடி போயிட்டு சாரி கேட்டுருக்கோம். ஓகேவா, அதுக்கு நம்ம வேறு ஸ்டோரி கேட்போம், பாய்.